ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க இடம் என்ன பார்த்தீங்கன்னா முடீஸ்வரா டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கர்நாடகாவில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து இங்கே தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் புது நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆன் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வர மாதிரி தான் இருக்கும். வந்துட்டு இதாக இந்த சைடெல்லாம் வந்து கார் பார்க்கிங் தான். நம்ம வந்து பார்க்கிங் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி வந்து கோவிலுக்குள்ளாடி போகலாம். நம்ம வந்து செப்பலை கலத்திட்டு போகலாம். அதே மாதிரி இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய கோபுரத்தில் இதுவும் ஒன்று தான். இதில் வந்து ஒரு 20 ஃப்ளோர் இருக்குது. இதோட அடி பார்த்திங்கன்னா 237.5 அடி ஹைட்டில் இருக்குது. உள்ளாடி வந்து இந்த லிஃப்ட் வசதி எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா பீச்சு தான். இந்த கோவிலோட இதாக ரெண்டு சைடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிவன் டெம்பிள் தான். சிவனோட இன்னொரு பேர் தான் முடீஸ்வரான்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து உள்ளாடி போகலாம். இங்கே கோவில் முன்னாடி இருக்க கூட்டத்தை பார்த்தீங்களா, கோவில் முன்னாடி தான் ரெண்டு பெரிய யானை விட்டுருக்காங்க. இங்கே நின்றுட்டு இந்த கோபுரத்தை நம்ம பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வெளியிலேருந்து கோபுரத்துக்கு உள்ளாடி வந்தீங்கன்னா இதா இங்குள்ள வியூ பாயிண்ட் இதாக இப்படி தான் இருக்கும். பாருங்கள் நல்ல அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபாரினர்ஸ் எல்லாம் இங்கே வராங்க. இனி நம்ம வந்து இதா வேயாக தான் இருக்குது. அதுக்குள்ளாடி போயிட்டு அதா சிவனோட அதா சிலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம இனி போகணும். வாங்க பார்த்தீங்களா, வே டு டெம்பிள். அதுக்கப்புறம் இங்கே வந்து இதா யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டடு, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த கோபுரத்துக்குள்ளாடி எங்களால் போக முடியலை. என்னென்னு பார்த்தா அதா லிஃப்ட்டு ஒர்க் ஆகாமல் இருக்குது. என்ன பண்ணுறது, கோவிலுக்குள்ளாடி இப்படி தான் போகணும். அங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, மகத்துபர் ஸ்ரீ முடீஸ்வர் தேவா. அதுக்கப்புறம் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா இதான் பீச் இருக்குது பார்த்தீங்களா, போட்டெல்லாம் தான் அங்கே விட்டுருக்காங்க. இதா நிறைய நிற்குது பார்த்தீங்களா, மீன் பிடிக்க போவாங்க போல். இங்கே வந்து லட்டு கொடுத்தாங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பாருங்க, லட்டு சாப்பிட்டு கையெல்லாம் லட்டுக்கு அந்த இதாக இருக்குது. கிளவிட்டு இனி மேலே போகலாம். உள்ளாடி நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இங்கே வெளியில் வந்தாச்சு. முதல்ல நம்ம வந்து இந்த கோபுரத்து உள்ளாடி போயிட்டு அங்கே மேலே கோவிலுக்கு போனோம். அதை அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நம்ம வந்து கோவில் அங்கே இருக்குது. அங்கே வந்து கோவில் இருக்குது. கோவிலில் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து அப்படியே தான் வந்தோம். நான் நினச்சேன் அதுக்குள்ளாடி தான் ரூட் இருக்குன்னு, அந்த சிவனோட அந்த பெரிய சிலை இருக்குது அங்கே போகிறதுக்கு. ஆனால் இந்த பக்கம்தான் வந்துட்டு இனி வேறு ரூட் இருக்குது, அங்கோடி தான் நம்ம வந்து போகணும். எல்லோரும் போயிட்டு வராங்க பார்த்தீங்களா. காலெல்லாம் செம சூடடிக்குது. நம்ம வந்து இங்கே மேலே வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சிலை பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய சிலை. இதோட அடி பார்த்திங்கன்னா 123 அடி ஹைட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோவிலெல்லாம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஒரு 500 வருஷம் பழமையான கோவில் தான். ஆனால் பாருங்கள் அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது. உள்ளாடி சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம வந்து அங்கே மேலே போகலாம். அந்த சிலையோட மேலே போய் நம்ம அங்குள்ள வியூ பாயிண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேலேயும் கோவில் இருக்குது. இதை பாருங்கள், சிலையோட பக்கத்தில் தான் நிற்கிறேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்ம ஹைட்டாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கச்சில அவ்வளோ தெரியலை, சின்னது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த சூளத்தோட இது ஹைட்டு, அந்த வலை எல்லாமே பெருசாக இருக்குது. கண்டிப்பா வாருங்க. சரியா, இந்த மாதிரி சிலைக்கு உள்ளாடி அந்த ராமாயண ஸ்டோரி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒன்று ஷேர் பண்ணுங்க இப்போவே. நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துட்டே இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போதான் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, லவ் யூ ஆல்.